வணக்கம் மக்களே, இந்த வாரம் செல்ஃபி ரிவியூல அருண் விஜய் நடிப்பில் வெளியே இருக்க சினம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவியூல பார்ப்போம். வாங்க ரிவியூக்குள்ள போலாம். நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற அருண் விஜய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பல்லக் லால்வானியை லவ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது அருண் விஜய் போயிட்டு அவங்க வீட்டில் பொண்ணு கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீட்லேயுமே வந்து இவங்க மேலே இருக்கிற அந்த கோவம் வந்து குறைஞ்சிருது. இப்படியான ஒரு சூழலில் திடீர்னு ஒரு நாள் வருது. அந்த நாளில் வந்து அருண் விஜய்க்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அந்த இழப்பில் ஒரு முழுமையாக உடஞ்சி போகிறாரு. இந்த இழப்புலேருந்து மீண்டு வந்து அந்த இழப்புக்கு காரணமானவங்களை தேடி வேட்டையாடணும், அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விசாரணையில் இறங்குறாரு. அந்த விசாரணையில் இறங்கினதுக்கப்புறம் அந்த இழப்புகளுக்கு காரணமான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கான் படம் தொடங்கினதுலேருந்து 25 years ஆஃப் அருண் விஜய் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தமிழ் சினிமாவில் 25 வருஷத்தை கிடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் 25 வருஷத்தை ரொம்ப தன்னோட மொத்த உழைப்பால் கடத்தியிருக்க அருண் விஜய்க்கு நம்ம வாழ்த்து சொல்லிடலாம். பொதுவாகவே அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த போலீஸ்கான கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்பவே நல்லா பொருந்தி போவார். ஏன்னா அவரோட அந்த கம்பீரமான உடல் மொழி, வெறப்பான நட, அவரோட அந்த ஃபிட்னஸ்ங்கிறதுனால அவர் வந்து போலீஸ் கேரக்டருக்கு ரொம்ப நல்லா பொருந்தக்கூடிய ஒரு ஆள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்துலையும் வந்து தன்னோட ஆக்ரோஷமான நடிப்பாலையும் சென்டிமெண்ட் காட்சியில் உருகிறதாகட்டும், ஆக்ஷன் காட்சியில் பயங்கரமான அதிரடி காட்டுறதுலேருந்து ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் மூலமாக மொத்த படத்தையும் தன்னோட ஷோல்டரில் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நாயகி பல்லக் லால்வானி தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தவிர காளி வெங்கட் உள்ளிட்ட மற்ற படத்தில் அவர் எல்லாருமே ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரைம் த்ரில்லர் பாணியில் ஒரு நல்ல மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் G.N.R.Kumaravelan. கதையாக பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அதை வந்து சுவாரஸ்யமாக காட்டுற இடத்துல தடுமாற்றங்கள் தெரியுதை நம்ம பார்க்க முடியுது. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸு, லவ் சீன்ஸு, சாங்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி ட்ராமாவாக போகிற படம் கதைக்குள்ளே போகிறதுக்கே ரொம்ப நேரம் பிடிக்குது. படத்தை ஹோல்ட் பண்ணுறது அருண் விஜயோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் அவர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற அந்த சில சீன்ஸும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் கடக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மர்டர் கேஸ்க்கு என்னெல்லாம் ரீசன்ஸாக இருக்கும்? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் மர்டர் தான் சார் அதிகம். அப்புறம் பணம் நகைக்காக செகண்ட் ஹாஃபில் தான் படம் வந்து கதைக்குள்ளே போகுது. அப்படி போகும்போது கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருது இதுதான் நடக்க போகுது, இதுதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸியான கெஸ்ஸிங்கால் சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வைக்க முடியல. அருண் விஜய் வந்து அந்த விசாரிக்கிற காட்சிகளை வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது, சுவாரஸ்யமாகவோ விறுவிறுப்பாகவோ இந்த ட்விஸ்ட்டாகவோ இல்லாதனால அதனால நம்ம படத்தில் வந்து அந்த விசாரணையோட பெருசாக ஒன்ற முடியல. கோவத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. படத்தில் சஃபீரோட மியூசிக் வந்து இந்த சஸ்பெண்ட் த்ரில்லருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. கேமராமேன் கோபிநாத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆக்ஷன் காட்சிகளில் ரொம்பவே அழுத்தத்தை கூட்டியிருக்கு. ராஜா முகமதோட எடிட்டிங்கில் தான் வந்து படம் வந்து ரொம்ப கிறிஸ்பாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துருக்குது. இது வந்து ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகாமல் கிறிஸ்பாக கட் பண்ணது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இது எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். பொதுவாக பார்த்தோம்னா அந்த தமிழ் சினிமா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எளிய மக்கள், இந்த குடிசைவாழ் மக்கள், சென்னையில் புறநகரில் இருக்கிற வட சென்னை சார்ந்த பகுதியில் இருக்கிற மக்களை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணியமாக காட்சிப்படுத்திட்டு வராங்க. இந்த சூழலில் திரும்பியும் வந்து அந்த ஸ்லம் ஏரியா சைடில் இருக்கிற மக்கள் வந்து எல்லா தப்புக்கும் அவங்க தான் காரணம், கஞ்சா அடிக்கிறவங்க அவங்க தான் குற்றவாளிகள், அவங்க தான் வந்து க்ரைம் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ரோல் பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் காட்சிப்படுத்தின விதம் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நெருடலாகவும் வழக்கமான கிளிஷராகவும் இருந்துச்சு. சென்னையில் ஸ்லம் ஏரியா மக்களை தாண்டி வேற எங்கேயுமே குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள எழுது. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் கோபம் வரணும், அப்பதான் தப்பு பண்றவங்களுக்கு பயம் வரும். மொத்தத்தில் இந்த படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் ஓகே அப்படின்னாலும் இன்னும் சுவாரஸ்யமான திரைக்கதை மூலியமா அழுத்தமான காட்சிகள் மூலியமா கடத்தியிருந்தா இன்னுமே சினம் கவனம் பெற்றிருக்கும்.